அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து அஃபிஷியலாக வந்த நியூஸ் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பிளஸ் ரிஜிஸ்டர் நம்பர் எப்படி செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதுவும் பார்க்கலாம் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் அந்த பிடிஎஃப் ஃபைலில் இருந்தது அப்படின்னா நீங்கள் சிபிடி டூ எலிஜிபிள் அதே மாதிரி பார்த்தோம்னா என்னோட ஃப்ரெண்டு சிபிடி ஒன் எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்காங்க அவங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தோன்னா சாரி ராமார்க் வந்து பார்த்தோன்னா 61 ஓபிசி கம்யூனிட்டி ராமார்க் 61 அவங்க வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க சிபிடி டூ எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ் ரயில்வே எக்ஸாமுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இம்பார்ட்டன்ட் அப்டேட் நியூஸ் நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கு பாருங்க ஓகே ஆர்ஆர்பி சென்னை ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ஸ்டேஷன் மாஸ்டர் ஸ்டேஷன் மாஸ்டரில் வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா லெவல் சிக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ இந்த மாதிரி தான் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் எந்த கேட்டகரி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணீங்களோ அது வந்து உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து பார்த்தோன்னா லெவல் சிக்ஸ் அதில் வந்து பார்த்தோன்னா யூஆர் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எஸ்சி கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள் நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ கட் ஆஃப் மார்க் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ்கர் அப்ளை பண்ணியிருக்கீங்க சில பேர் வந்து பார்த்தோன்னா ஜூனியர் அக்கௌண்ட் டைப்பிஸ்ட் அப்ளை பண்ணியிருப்பீங்க சில பேர் ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் சில பேர் சீனியர் கமர்ஷியல் கிளர்க் டிக்கெட் கிளர்க் ஓகேங்களா ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளோ கட் ஆஃப் மார்க்னு சொல்லி கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள் ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ யூஆர் கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லி கிளியராக பாருங்கள் ஸோ இது ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க 1 2 3 4 இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு கூட்ஸ் கார்ட் செகண்டு ஜூனியர் அக்கௌண்டன்ட் தேர்ட் வந்து சீனியர் கிளர்க் அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தோன்னா சீனியர் கமர்ஷியல் கிளர்க் ஓகேங்களா ஸோ இது பாருங்கள் லெவல் ஃபைவ் லெவல் நோட் பண்ணிக்கோங்க லெவல் ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் லெவல் நோட் பண்ண சொல்கிறது நான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தா லெவல் சிக்ஸ் அடுத்து பார்த்தா லெவல் ஃபைவ் இது வந்து பார்த்தோன்னா லெவல் த்ரீ இந்த லெவல் த்ரீயில் வந்து பார்த்தோன்னா கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு கவர் ஆகுது இதில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வச்சுருக்காங்க இதில் பார்த்தோம்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வச்சுருக்காங்கன்னு சொல்லி இங்கே பாருங்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லெவல் டூ லெவல் டூவில் யார் யாருக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்கள அதுக்கு தகுந்த மாதிரி கட் ஆஃப் மார்க் சேஞ்சஸ் ஆகும் அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறதான் யூடியூப் சேனலில் நீங்கள் எந்த கேட்டகரி சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஓகே அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு லெவல்லையும் வந்து பார்த்தோம்னா கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க நான் சொன்னேன்ல லெவல் டூ லெவல் த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களேன் இப்போ லெவல் ஃபைவ்க்கான உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இதில் இருந்தது அப்படின்னா யூஆர் கிளியர் ஓகேங்களா சிபிடி டூ எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து செலக்டட் ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தோன்னா லெவல் ஃபைவ்ல 36 பேஜஸ் இருக்குது உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இதில் இருந்தது அப்படின்னா யூஆர் செலக்டட் இது வந்து ஆர்ஆர்பி சென்னை போர்டு ஓகேங்களா நான் சொல்கிறது ஆர்ஆர்பி பெங்களூர் போர்டு நீங்கள் செகந்தராபாத் அப்ளை பண்ணியிருக்கலாம் திருவனந்தபுரம் அப்ளை பண்ணியிருக்கலாம் அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க போய் பாருங்கள் இது வந்து அஃபிஷியலாக வந்த நியூஸ் அதே வந்து பார்த்தா அப்படின்னா லெவல் டூ லெவல் டூவில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன ரிஜிஸ்டர் நம்பர்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிபிடி டூ வந்து எலிஜிபிள் அடுத்து வந்து பார்த்தோம்னா லெவல் த்ரீ ஸோ ஒவ்வொரு லெவலுக்கும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு கிளியராக பாருங்கள் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓபிசி கம்யூனிட்டிக்கு 61 ரா மார்க் எடுத்தான் என்னோடய ஃப்ரெண்ட் அவங்க வந்து பார்த்தா அப்படின்னா கிளியர் பண்ணியிருக்காங்க நீங்களும் பாருங்கள் இருக்கா இல்லையான்னு உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ